நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தூத்துக்குடி முல்லைநகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் செல்வராஜ் இவரது மனைவி தான் நந்தினி இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆன நிலையில் செல்வகணேஷ் என்ற ஆறு மாத ஆண் குழந்தையும் உள்ளது செல்வராஜ் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவர் வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளார் வீட்டில் இருந்த நந்தினி தனது குழந்தையைக்கு பால் கொடுத்து தொட்டிலில் தூங்க வைத்துள்ளார் இந்நிலையில் தான் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை காணவில்லை என நந்தினி கூச்சலிட அக்கம்பக்கத்தினர் உறவினர்கள் குழந்தையை தேடி பார்த்தனர் அப்போது வீட்டின் முன்புறம் இருந்த உரை கணற்றில் குழந்தை செல்வ கணேஷ் கிடப்பதை பார்த்து அலர அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் சிலர் கிணற்றிலிருந்து குழந்தையை மீட்டனர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்து செல்லவே பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறினார்கள் இது குறித்து தகவல் அறிந்த சிப்கார்ட் காவல்நிலைய போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பான போலீசாரின் விசாரணையில் நந்தினி வீட்டில் கடந்த சில நாட்களாகவே தங்கியிருந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நந்தினியின் அத்தையான மஞ்சவர்ணம் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து நந்தினியின் கணவர் அளித்த புகாரின் பேரில் பஞ்சவர்ணம் கைது செய்யப்பட்டார் விசாரணையை அடுத்த விசாரணை அடுத்த கட்டமாக பஞ்சவர்ணம் மனநல மருத்துவரிடம் அழைத்து செல்லப்படுவார் என போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது நந்தினியின் அத்தை பஞ்சவர்ணத்திற்கு நான்கு வருஷத்திற்கு முன்னால பிறந்த ஒரு ஆண் குழந்தை தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது மூச்சு திணறி இருந்து போச்சு அந்த அதிர்ச்சியில அவளுக்கு மனநிலையும் பாதிக்கப்பட்டது அதிலிருந்து எந்த குழந்தையை பார்த்தாலும் பொறாமைப்படுவா கோபப்பட்டு பேசுவா பஞ்சவர்ணத்தின் அப்பா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதால பஞ்சவனம் கடந்த சில நாட்களாகவே நந்தினியின் வீட்டில தான் இருந்தா எனக்கே பிள்ளை இல்ல உனக்கு பிள்ளையா என்று பஞ்சவனம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாலாம் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அத்தை ஏதோ பேசிக்கிட்டு போறாங்கன்னு நந்தினி அதை பெருசா எடுத்துக்கல இந்த நிலையில தான் தொட்டில தூங்கிட்டு இருந்த புள்ளிய தூக்கி கிணத்தில் வீசி இருக்கா என்றனர் அதிர்ச்சி விலகாத அப்பகுதியினர் ஆறு மாத ஆண் குழந்தை கிணற்றில் வீசி கொல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க